காலை வணக்கம். இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரியில் பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அந்த பனிஷ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா சென்சூர், கண்டிக்கிறது, லாஸ் ஆஃப் பே, என்ன பதவி இறக்கம் செய்கிறது, டீ ப்ரோமோட் பண்ணுறது, பே ஸ்கேலை வந்து வித்தோல்டு பண்ணுறது, கம்யூனிட்டி எஃபெக்ட் வித்தவுட் கம்யூனிட்டி எஃபெக்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிமூவல், டிஸ்மிஸல். இதுக்கு இடையில் டெர்மினேஷன் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. டெர்மினேஷன் எம்ப்ளாயி வந்து டெம்பரவரி எம்ப்ளாயி டெர்மினேட் பண்ணுறது. இந்த டெர்மினேஷன் வந்து இரண்டு வகைப்படும், டெர்மினேஷன் கிருமியா, டெர்மினேஷன் சிம்ப்ளிசைட்டர். ஏஆர் 2019 சுப்ரீம் கோர்ட் 46-47 வைகங்கா பாவு தேசியா விகாஸ் சன்ஸ்தா என்ற கல்லூரிக்கும் ஜெயா என்ற நடந்த வழக்கில் வந்து அவர் வந்து கல்லூரியில் வந்து அடாக் பேசிஸில் அவரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவருக்கு அப்புறம் வந்து அவருடைய சர்வீஸு சரியாக வேலை செய்கிறாரான்னு ஒரு என்கொயரி, ப்ரிலிமினரி என்கொயரி வச்சு சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லைன்னு அவரை வந்து டெர்மினேட் பண்ணிடுறாங்க. அதை அவர் சேலஞ்ச் பண்ணி கல்லூரி தீர்ப்பாய் ட்ரிபியூனலில் கேஸ் போடுறாரு. அங்கேயும் வெற்றி கிடைக்கல. அப்புறம் நாக்பூர் கோர்ட்டில், நாக்பூர் ஹைகோர்ட், மகாராஷ்டிராவில் ரெண்டு ஹைகோர்ட் இருக்குது, பாம்பே ஹைகோர்ட்டு, நாக்பூர் ஹைகோர்ட். நாக்பூர் வந்து சென்ட்ரல் ப்ராவின்ஸோட கேபிட்டலாக இருக்குது. பல மாகாணங்கள் இருந்து பாருங்கள், சென்னை மாகாணம், பாம்பே மாகாணம், கல்கட்டா மாகாணம், அதில் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் மத்திய மாகாணத்தினுடைய தலைநகர் தான் நாக்பூர். அதனால் அங்கே ஒரு ஹைகோர்ட் இருக்குது, அதில் போட்டார். சிங்கிள் ஜட்ஜி டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு, டிவிஷன் பெஞ்ச் போகிறார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா கோர்ட்டில் இன்ட்ரா கோர்ட் அப்பீல் அது அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அதில் வந்து இவங்க இல்லை, இது டெர்மினேஷன் வந்து கிருமியாக தான், இதனால் வந்து இவர் தப்பு, இது சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற செட்டு செய்யப்படுறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா இல்லை, ஒருத்தர் வந்து அடாக் பேசிஸில் அப்பாயிண்ட் பண்ணவருக்கு வந்து டெம்பரவரி எம்ப்ளாய்மெண்ட்டு, ப்ரொபேஷன் பீரியடு இதெல்லாம் கணக்கில் எடுக்கப்படுகிற அந்த முறை வந்து அடாக் பேஸ். ஏன்னா தற்காலிகமாக அவசர கால தேவைக்காக நியமிக்கப்படுகிறவங்க வந்து அடாக்கு போஸ்ட். அது அதில் வந்து நிறைய வழக்குகளை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ராம் நாராயண் தாஸு, சப்பக்லால் கேஸு, சுக்ராஜ் பகதூர் கேஸு, அப்புறம் கிருஷ்ணா ஜெயருடைய ஜட்மெண்ட், குஜராத் ஸ்டீல் டியூப்ஸ் கேஸ், நாராயண் வர்மா சஞ்சய் காந்தி கேஸ், இது நிறைய. கடைசியாக தீப்தி பிரகாஷ் பேனர்ஜி கேஸ் 1999 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டெர்மினேஷன் வந்து ஸ்டிக்மா இல்லாமல் ஒர்க்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை அப்படின்றது வந்து ஸ்டிக்மா ஆகாது, அதனால் வந்து அது வந்து டெர்மினேஷன் சிம்ப்ளிசைட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற ஒரு ஓல்டு என்கொயரி பண்ணுறாங்க. அவர் வந்து அது என்கொயரியில் வந்து அவர் மேலே டிபார்ட்மெண்ட் டெலிகன்ஸ் இருந்துன்னா அவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எடுக்காமல் டெர்மினேஷன் சிம்ப்ளிசைட்டர் பண்ணாங்கன்னா அது வந்து ஸ்டிக்மா இல்லை, அதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவித்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ஒர்க் இஸ் மோட்டிவ், நாட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸு. அவரை நிறுத்து வேலையை விட்டு நிறுத்துவதற்கான ஆதாரமான கொள்கை இல்லை, இது வந்து மேனேஜ்மெண்ட் நடத்தினுடைய நோக்கம்தான் சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தீர்ப்பை நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து அது ஏதோ யூனிவர்சிட்டி கேஸ் தானே இல்லை, இது யூனிவர்சிட்டி கேஸு, இண்டஸ்ட்ரியல் தொழிலாளர் வந்து கடையில் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, இது மாதிரி பல்வேறு வழக்குகளில் இது வந்து தீர்ப்பு பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். காலை வணக்கம், நல்வாழ்த்து.